இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான ஒரு அதிரடி ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ் மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆறாவது மாதமான புரட்டாசி மாதம் பிறந்து புரட்டாசி மாதம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ தமிழ் மாதத்தில் மிக சிறந்த ஒரு மாதம் ஆறாவது மாதமான இந்த புரட்டாசி மாதம் என்று சொல்லலாம். ஸோ இந்த புரட்டாசி மாதம் பொறுத்த வரைக்கும் புரட்டாசி 30மே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக சிறப்பான ஒரு நாள். ஸோ அந்த வகையில் புரட்டாசி பிறந்ததுக்கு பின்னாடி புரட்டாசி மாத கிரகங்களோட அடிப்படையில் ரிஷபராசிக்காரங்க உங்களுக்கு இப்போ வரக்கூடிய 10 நாட்கள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ராசி பலனானது தற்போது வெளியாயிருக்கு. வெளியான அந்த ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ ரிஷபராசிக்காரங்க கேட்டுட்டு இருந்தவங்க, அதாவது புரட்டாசி மாத ராசி பலன் கேட்டுட்டு இருந்தவங்க கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ புரட்டாசி பிறந்து புரட்டாசியுடைய முதல் 10 நாள் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதே சமயம் கேட்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். அதனால் ரிஷபராசிக்காரங்க யாராக இருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க, உங்களுக்கு முதல் 10 நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் தெளிவாக டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். அதாவது மற்ற மாதங்களை காட்டிலும் தமிழ் மாதத்தில் ஆறாவதாக வரக்கூடிய மாதம் புரட்டாசி மாதம் மிக சிறப்பான ஒரு மாதம் என்று சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புரட்டாசி மாதம் முழுக்க முழுக்க பெருமாளுக்கு உகந்த நிறைய நாட்கள் வரும். ஸோ பெருமாளுக்கு உகந்த புரட்டாசி சனிக்கிழமை, ஏகாதசி, அதுக்கப்புறம் நவராத்திரி, இந்த மாதிரி பல முக்கியமான பண்டிகைகள் புரட்டாசியில் வரும். ஸோ இந்த மாதமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு புண்ணிய நிறைந்த மாதம் என்று கூட சொல்லலாம். ஸோ இந்த புரட்டாசி மாதத்தில் சூரியன் ஆறாவது வீடான கன்னி ராசியில் சஞ்சரித்து பயணம் செய்வார். இந்த மாதம் முழுக்க முழுக்க விரத நாட்கள் நிறைய வரும். அதுவும் முன்னோர்களை வணங்குறதுக்கு இந்த மாதம் ரொம்ப உகந்த மாதம். அம்மனுக்கு உகந்த நவராத்திரி பண்டிகை கொண்டாடக்கூடிய மாதமும் கூட இந்த மாதம். ஸோ இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகங்கள் ரொம்பவே அற்புதமான இடத்துல சஞ்சரித்திருக்கும். இந்த மாதிரி சஞ்சரிக்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் மாற்றம் கொடுக்கும். ஸோ அந்த வகையில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு புரட்டாசி பிறந்து முதல் 10 நாள் என்ன மாற்றங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி புரட்டாசி மாதம் கிரகங்களுடைய சஞ்சாரம் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த 2022 புரட்டாசி மாதம் கிரகங்களுடைய சஞ்சாரத்தை பார்க்கும்போது இந்த மாதிரி கிரகங்கள் அமைஞ்சிருக்கு. அதாவது கன்னி ராசியில் சூரியன் புதனோடு இணைந்து இந்த மாதம் பயணம் செய்வார். அதாவது புரட்டாசியுடைய முதல் 10 நாள் பயணம் செய்வார். சூரியனும் புதனும் இணைந்து கன்னி ராசியில் பயணம் செய்வாங்க. இதனைத் தொடர்ந்து சிம்ம ராசியில் உள்ள சுக்கிரன் சில நாட்களில் கன்னி ராசியில் இணைகிறாரு. அப்போ சூரியன், புதன், அதுக்கப்புறம் சுக்கிரன், 3 கிரகங்கள் கன்னியில் வந்து பயணம் செய்ய போகிறாங்க. மேலும் மேஷ ராசியில் ராகு, ரிஷப ராசியில் செவ்வாய், துலா ராசியில் கேது, மகரத்தில் சனி, மீன ராசியில் குரு என இந்த மாதிரி கிரகங்கள் வந்து இந்த மாதம் முழுக்க செயல்பட போகுது. அதாவது இந்த மாதிரி பயணம் செய்ய போகுது. இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கல கன்னி ராசியில் சூரியன், புதன், சுக்கிரன் இவங்க 3 பேரும் இணைகிறாங்க. இந்த ஒரு அபூர்வ நிகழ்வு நடக்கிறதோட அடிப்படையில் ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு முதல் 10 நாட்கள் இனி இந்த பலன்கள் கண்டிப்பாக கிடைத்தே தீரும் என்று ராசி பலனில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்ட அந்த ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்றிலிருந்து அடுத்த 10 நாள் உங்கள் வாழ்க்கையில் புரட்டி போடுமா, உங்கள் வாழ்க்கை எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முதல் 10 நாள் உங்கள் ராசிக்கு சாதகமான நிலையில் கிரகங்கள் சஞ்சாரம் செய்திருக்கு. மேலும் பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5வது வீட்டில் சூரியன், புதன் இணைந்திருக்கிறாரு. இந்த மாதிரி இணைந்ததோட அடிப்படையில் உங்களுக்கு இந்த புரட்டாசியில் பிதுர்ஜோத சொத்துக்கள் மூலம் லாபம் வரும். அதாவது உங்களுடைய முன்னோர்கள் ஏதாவது சொத்து வைத்திருந்தாங்கன்னா அந்த சொத்துக்கள் மூலம் நல்ல லாபம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த 10 நாள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த 10 நாட்கள் நிம்மதியும் சந்தோஷமும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். ஸோ கடந்த மாதம் பொறுத்த வரைக்கும், ஆவணி பொறுத்த வரைக்கும் நிம்மதி சந்தோஷம் எதுவுமே இருந்திருக்காது. காரணம் என்னென்னா சூரியனும் சனியும், ஆனால் இப்போ சூரியனும் புதனும் இணைந்திருக்கிறதுனால இந்த புரட்டாசி மாதம் முதல் 10 நாட்கள் நிம்மதியும் சந்தோஷமும் உங்கள் வாழ்க்கையில் நிறைந்திருக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு
எல்லா விஷயங்கள்லையுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நிறைந்திருக்கும். அதே போல் நிதிநலமை கூட அற்புதமாக இந்த 10 நாட்கள் இருக்கும். ஸோ இந்த நிதிநலமை அற்புதமாக இருக்கிறதுனால கடன் பிரச்சனை ஏதாவது இருந்ததுன்னா அந்த கடன் பிரச்சனையை நீங்கள் தீர்த்துக்கலாம். ஸோ கடன் பிரச்சனை தீர்க்கறதுக்கு உண்டான பணவரவு வருமானு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கடன் பிரச்சனை தீர்வதற்கு உண்டான பணவரவு உங்களுக்கு சாத்தியக்கூறு. அதனால் கடன் பிரச்சனையை கண்டிப்பாக வந்து நீக்குங்க. அதே போல் இந்த 10 நாட்களுக்குள்ளே புதிய தொழில் தொடங்கிறதா இருந்தால் தாராளமாக தொடங்கலாம். ஸோ நீங்கள் எந்த ஒரு முயற்சிகள் இந்த 10 நாள் நீங்கள் செய்தாலும் வெற்றி கிடைக்கும். அது தொழில் மட்டும் கிடையாது, வேலையில் குடும்பத்தில் எதில் நீங்கள் வந்து முயற்சி செய்தாலும் வெற்றி கிடைக்கும். ஸோ இத்தனை நாள் செய்த முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கிறத விட இந்த 10 நாள் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு உடனடியாக அந்தந்த நிமிஷமே வெற்றி கிடைக்கும். ஸோ வேலையில் இருக்கிறவங்களும் சரி தொழிலில் இருக்கிறவங்களும் சரி இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதனால் ஏதாவது முக்கியமான மாற்றங்கள் ஏதாவது செய்கிறதா இருந்தால் தாராளமாக செய்யுங்க. நிச்சயம் உங்களுடைய எந்த ஒரு முயற்சிக்கும் வெற்றி கிடைக்கும். ஸோ வெற்றி கிடைக்காமலாம் இருக்காது, பார்த்துக்குங்க. அதே போல் ராசிநாதன் சாதகமான இடத்துல இருக்கிறாரு. ஸோ ராசிநாதன் சாதகமான இடத்துல இருக்கும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொழிலில் லாபம் வரும். ஸோ தொழில் பொறுத்த வரைக்கும் நிறைய எதிரிகள் இருந்திருப்பாங்க, நிறைய தொந்தரவுகள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த தொந்தரவுகளுக்கு நீங்கள் ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆனால் அந்த தொந்தரவு எல்லாமே இப்போ தானாக மறையப்போகுது. காரணம் என்னென்னா ராசிநாதன் சாதகமான இடத்துல இருக்கிறது. ஸோ ராசிநாதன் சாதகமான இடத்துல இருக்கும்போது ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு கோணல் மாணலாக இருக்கக்கூடிய தொழில் நேராக வளர்ச்சியடையும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதனோட அடிப்படையில் தொழில் செய்கிறவங்களுக்கு இத்தனை நாள் முடங்கியிருந்த எல்லாமே சரியாகி இனி நிச்சயமாக லாபம் வரப்போகுது. அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. அதனால தான் தொழில் பொறுத்த வரைக்கும் புதுசாக ஏதாவது தொழில் தொடங்குறதா இருந்தால் தொடங்குங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். கடன் இருந்ததுன்னா கடனை தீருங்க என்று சொன்னேன். ஸோ தொழில் செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் கடன் தீர்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. வேலை செய்யக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு கூட கண்டிப்பாக கடன் அடைக்க முடியும். ஏன், வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு கூட பணவரவு உங்களுக்கு கணவர் மூலியமாக வரும். அதன் மூலிமா நீங்கள் ஏதாவது கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடனை அடைக்க முடியும். ஸோ கடன் அப்படிங்கிறது கண்டிப்பாக அடைப்படும். காரணம் சூரியனும் புதனும் இணைந்திருக்கிறது. இவங்க ரெண்டு பேரும் இணைந்திருந்தால் உங்களுக்கு கடனே இருக்கக்கூடாது என்று சொல்லப்படுது. அதுவும் இந்த பர்டிகுலராக இந்த புரட்டாசியில் 10 நாள் கடனே இருக்கக்கூடாது என்று சொல்லப்படுது. அதன்படி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கடன் தீரும். ஸோ தொழிலையும் நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் வேலை செய்கிறவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சிலருக்கு, அதாவது சில ரிஷபராசிக்காரங்க ரொம்ப நாளாக வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தால் அந்த ஒரு விஷயம் நடக்கும். கவர்மெண்ட் ஆகட்டும் தனியார் ஆகட்டும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு அந்த விஷயம் நடக்கும். என்ன நீங்கள் பெருசாக ஆசைப்படுவீங்க, பதவி உயர்வு சம்பள உயர்வு தான். ஸோ இதுதான் உங்களுக்கு இந்த டைம் கிடைக்க போகுது. ஸோ ராசிநாதன் சாதகமான இடத்துல இருக்கிறதுனால தொழிலுக்கும் சரி வேலைக்கும் சரி ரெண்டுக்குமே ரிஷபராசிக்காரங்க உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தது போல் நன்மை கிடைக்கும். ஸோ தொழிலாக இருந்தால் லாபம் உயரும், வேலையாக இருந்தால் பதவி உயர்வு சம்பள உயர்வு கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அதில் மாற்றமே கிடையாது. அதே போல் உங்களுடைய சகோதர சகோதரர்களால் நன்மைகள் நடைபெறும். ஸோ அவங்க கூட உங்களுடைய ஒற்றுமை பிணைப்பு ரொம்ப வலுவடையும். அந்த வலுவடைகிறது காரணமாக பிணைப்பு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப பிரகாசமாக உங்களுக்கு இருக்கும். அந்த பிரகாசம் காரணமாக உங்களுடைய உறவு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் புரிதலோடு வரும். அதே போல் சிலருக்கு இடமாற்றம் வருவதற்கு சான்ஸ் இருக்குது, அதாவது ட்ரை பண்ணக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு சான்ஸ் இருக்குது. அதே போல் சிலர் நீங்கள் வீடு மனை மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கொண்டு வருவதற்கான முயற்சி பண்ணலாம். அப்படி முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த மாற்றமும் உங்களுக்கு வரும். ஸோ புரட்டாசி மாதம் மாற்றக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் மாற்றணும்னு முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மாற்ற முடியும், அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. அதே போல் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பணியிடத்தில் வந்து உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். ஸோ குடும்பத்தாகட்டும் பணியிடமாகட்டும் ரிஷபராசிக்காரங்க உங்களுக்கு மதிப்பு மரியாதை இல்லாமல் இருந்திருக்கும். அதுவும் குறிப்பாக பெண்களாக இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு இல்லாமல் இருந்திருக்கும், கடந்த சில மாதங்களாகவே இல்லாமல் இருந்திருக்கும். அது எல்லாமே இப்போ மாறப்போகுது. ஸோ குடும்பத்திலையும் பணியிடத்துலையும் பெண்களாக இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு மாதம். ஸோ மதிப்பு மரியாதை இந்த 10 நாள் உங்களுக்கு நிச்சயமாக கூடும். ஸோ கூடலன்னா என்னையவே வந்து ஏன் கேளுங்க. ஸோ அவ்வளோதாங்க, இந்த ஒரு புரட்டாசி பிறந்து 10 நாள் முதல் 10 நாள் கிரகங்களோட அடிப்படையில் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று ராசி பலனில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்ட ராசி பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா ஐ ஹோப் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கக்கூடிய ரிசபராசிக்காரங்க அத்தனை பேரும் புரட்டாசி பிறந்து 10 நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அதே போல் உங்களோட தசபத்தி சரியா இல்லைன்னா நான் சொன்ன நல்லது நடக்கிறதுக்கு சான்ஸ் கம்மியாயிரும். ஸோ தசபத்தி சரியா இல்லாமல் இருக்கிறவங்க இந்த ஒரு பரிகாரத்தை செய்து தசபத்தி சரியாக்கிக்குங்க. என்னென்னா இந்த புரட்டாசியில் வரக்கூடிய பிரதோஷ நாளில் சிவபெருமானையும் நந்தியும் வணங்கணும். ஸோ அப்படி வணங்கினீங்கன்னா உங்களோட தசபத்தி சரியா இல்லாமல் இருந்ததுன்னா சரியாகி பாதிப்புகள் நீங்கி நான் சொன்ன நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். வேணுங்கிறவங்க இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணுங்க. ஸோ அவ்வளோதாங்க. மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளும் நீங்கள் நினச்சிங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பார்த்து பயனடை முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு புதிய தகவலுடன் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.